வணக்கம் ப்ரோவர்களே, இது யூசி விலாக்ஸ். நான் ஜான்ஸ் ஹென்றி. இன்றைக்கு வந்து நான் ஒரு அலுவலாக வந்து தெல்லிப்பிள்ளைக்கு இதில் போய்கொண்டிருக்கும் பொழுது பார்த்தா ஒரு சைக்கிள் ஒன்று நின்றுச்சுது. இந்த விறகு எல்லாம் போட்டு ஒரு சைக்கிள் ஒன்று இதில் நிற்கிது. ஸோ அந்த சைக்கிளை கண்டுட்டு எனக்கு அதில் யார் இந்த சைக்கிளை விட்டுட்டு உள்ளுக்கு நிற்கிறோம்னு சொல்லி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துட்டு, அப்போ பார்த்தா உள்ளுக்கு ஒரு ஐயா விறகு வட்டிக்கு வண்ணிக்கிறார். இப்போ மறுபடியும் திருப்பி இந்த விறகு வட்டிகள் வந்து அதிகமாக வந்துட்டேன் வேண்டாம். இந்த தொழிலாளிகள் வந்து இப்போ கேஸ் இல்லாதபடியாக, மண்ணெண்ணெய் இல்லாதபடியாக, இப்போ திருப்பியும் வந்து விறகடுப்பு சமைக்கிற அளவுக்கு அந்த கலாச்சாரம் திருப்பி வந்துட்டுது. அதனால் விறகுபட்டு தொழிலாளியும் கூட்டிட்டோம். இப்போ அவரை போய் சந்திப்போம். அவர்கிட்ட தொழிலை பற்றி அவர் என்ன சொல்கிறான்னு கேட்க போகிறோம். இதுதான் இன்றைக்கு யூசி விலாக்ஸ். வாங்க வசந்த் சொல்லுங்க. அப்படி அந்த சைக்கிள் ஒர்க்காக ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் ஒரு விறகுபட்டி தொழிலாளி. என்னென்ன இருக்குன்னு பார்த்தா பம் இருக்கு, உள்ளுக்க தண்ணி போத்தல் இருக்குது. ஐயா அடிக்க வராது தெரியாதுக்கு காட்டுங்க. தண்ணி போத்தல் இருக்குது, உள்ளுக்க கோடாளி இருக்குது, பம் இருக்குது. கோடாளியெல்லாம் தீட்டி செட் பண்ணி வச்சுருக்கணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சைக்கிளிங்க கொஞ்சம் டயர் கொஞ்சம் போயிட்டுது. டயர் கொஞ்சம் மட்டுமட்ட ஆகிட்டு நல்லா நூல் தெரியும். நல்லா டயர்லாம் நூல் தெரியல தோணி. இப்போ டயருடைய விலையே சரியான விலை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த விறகு. ஐயா அந்த விறகு வச்சு இதெல்லாம் வச்சு கட்டி கொண்டு போகிறோம். அதுக்கேற்ற மாதிரிலாம் செட் பண்ணி தடியெல்லாம் கட்டி செட் பண்ணி வச்சுருக்கிறார். என்ன இருந்தாலும் இந்த செயின் கவர் இல்லாத சைக்கிள் பார்க்குறது பெரியது. ஓ இஞ்சால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறகுகளை வெட்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் தூக்கி கட்டி கொண்டு போகிறார். இப்போ உள்ளுக்க விறகு வெட்டுறார். நாங்கள் போய் ஒரு ஐயாவை சந்திப்போமே. ஓகே. இது வந்து ஒரு ஒற்றையடி பாதையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒற்றையடி பாதை. இப்படி இதுக்குள்ளேலாம் உங்களால் காட்டு பிரதேசம் வேணுண்டா. இந்த இடம் வந்து புதுசாக விட்ட இடம், அதாவது பலாளி அண்டிய பிரதேசங்களில் இடம்பெயர்ந்து போன மக்கள் இப்போ திருப்பி வந்து குடியேறின இடம்ன்றபடி இப்போ நிறைய இடங்கள் புறம்போக்குலாமல் இருக்குது. பத்து ஏழாயிரம் இருக்குது, காடாக இருக்குது. அதனால இதுக்கு அப்போ விறகுபட்டி தொழில் அதிகமாக வரையணும். இது இப்படியே நேராக போனீங்கன்னா அப்படியே நேராக பெரிய காடே உங்களால் இருக்குது உள்ளுக்குள்ள. நாங்கள் இதுக்கால போவோம் ஐயாட்ட தேடி. வாங்கோ வசந்தன். ஓம் ஓம் சவணம். நாகன்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும். இருப்பான் உண்மையாவோ சந்தர்ப்பங்கள் இருக்கு. என்ன இது காக்கள் இல்லாத இடங்கள் தானே. புத்தர்லாம் கிடக்கு மச்சான். பாப்பா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயாக்கு என்ன பேர்? கணவர் ஸ்ரீகாந்தா. கணபதி ஸ்ரீகாந்தா. ஸ்ரீகாந்தா, இப்போ எத்தனை வருஷமா இந்த புறாவட்டி தொழில் செய்து கொண்டிருக்கிறீங்க? இப்போ இடமேந்த காலம் நீங்கள் செய்து கொண்டிருக்கு. இடமேந்த காலத்தில் ரெண்டா எத்தனை வரும்? பத்து வருஷம் கூட கூட. நாங்கள் ஜக்கஜி எல்லாம் இங்கேருந்து ஜக்கஜிக்கு எல்லாம் போய் வாங்க. ஐயா இருக்கிற இடம் எது? இருக்க இடம் கட்டுவோம். இப்போ மானிப்பா முகாமில் இருந்தாங்க. இப்போ வருஷம் மானிப்பாய் முகாமா? ஓ அதை படம் அட்டேரி அட்டகிரி ஓகோயில் கிட்ட என்ன அங்கே இருந்து நாங்கள் முப்பது வருஷம். இப்போ எங்கே வந்துருக்குறீங்க? இப்போ சொந்த இடத்துக்கு வந்துட்டோம். சொந்த இடமா விடம் கூட கட்டுவோம்லாம் தெளிப்பாள. அப்போ ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு ஆள் தான். ஒரு ஆள் தான். என்ன செய்கிறாரா? கூலி வேலை செய்கிறார். கூலி வேலை செய்கிறார். கல்யாணம் செய்கிறாரோ? இல்லை இல்லை. இன்னும் கல்யாணம் செய்யல. நாங்கள் ரெண்டு பேரும் பெர்த்தக்கார். அப்படி செல்வா பெர்த்தக்கார். ஆ ஆ ஆ. எனக்கு இப்போ கசவம் அந்த பண்ணையை போடணும். இப்போ தான் கிளினிக் முடிஞ்சுது. கிளினிக் முடியும் அப்படியே வேலைக்கு வாரியா? அங்கே முடிஞ்சுது. அங்கே பண்ணையில் முடிஞ்சுது. ஆ சரி. இப்போ செழிப்படாத பேர் கிளினிக். கிளினிக் எத்தனை வருஷமா கசவம் இருக்குது? எனக்கு தெரியாது. இங்கே இஞ்சான் கண்டுபிடிச்சது. ஓ இஞ்சான் கண்டுபிடிச்சா? அது கூட வேலை செய்யறா கிடந்த. இப்போதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிழைக்கிறேன். சாப்பாடாக போகணுமே. அதுதான் அது அம்மன் பண்டையில் தயாரிப்பு 3200 ரூபா. ம். இதை கொண்டே விற்று தான் நாங்கள் சீக்கிரம் போட்டிக்கலாம் போய்கொண்டு. ம். இது முன்னாடி என்ன இதெல்லாம் சா வண்டியா? அப்போ எங்கேயும் அங்கே வெட்டுறீங்க புறாவு? இப்போ நாங்கள் பண்ணுறோம் இந்த இந்த ஏரியா. எனக்கு ஆக்கள் இல்லை. ஆ அதனால் வந்து முந்தி நாங்கள் சின்ன இந்த தெரிஞ்ச இடம் தான் முந்தி. ஆ அப்போ இதில் ஒரு ஒரு நாளில் எத்தனை தூக்கு வெட்டுவீங்க? நேரம் நான் ஒரு 50 தான் 50 100 தான் போட்டுருவேன். 100 கிலோ தான் பண்ணுறேன். கிலோ விளங்கல? ஒரு கிலோ 1500 ரூபாய்க்கு கொடுத்தா இந்த தூக்கு ஒரு தூக்கு 800 ரூபாய்க்கு போடணும். ஆ இதை கொடுத்து நான் போடுவேன். ஆ ஒரு நாளைக்கு ஒரு தூக்கு கொடுத்தா காணும். ஓ எனக்கு ஏதாவதானே. ஓ அப்போ மஞ்சள் முன்னா மட்டும் தானே உறவு எடுக்கிறது? நான் மஞ்சள் முன்னா மட்டும் ஒன்று எடுக்கிறது. ஆ எனக்கு பொம்புகார எடுக்கிறதில்ல. பொழுது காரம் பிடிச்சா உங்களுக்கு தான் எடுக்க வேண்டிய ஏட்டம் பேர். ஆ பொம்பு விற்கல? அது என்ன பொம்பு விற்கல? பொம்பு பூரது மாத்திரம் கை வைக்கிறது. ஆ நான் எடுக்கிறதில்ல. அது என்னப்பா அந்த பிறகு நான் கை வெட்டினாலும் முளைக்கும். முளைக்குமா? அது வரைக்கும் நாங்கள் போக சொல்லல. ஆ போலீஸ் பிடிச்சாலும் பிரச்சனை? பிடிச்சி பொறுத்து கொண்டு போயிடலாம். ஆ பொம்பு கொண்டு கட்ட ஜாமம் இதுதான் இருக்கும். அது கொண்டு போகலாம். அதான் இதெல்லாம் கொண்டு இங்கே இப்போ வந்து இந்த இறக்கு. ஓ இந்த இறக்கெல்லாம் அப்புறம் வந்து எடுத்து போட்டு போடுவேன்.
இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு பேருந்து வந்து இதெல்லாம் நீங்கள் உங்களை வீட்டுக்கு எடுப்பீங்க? இப்படியே கொண்டு வருவேன். இப்படியே கொண்டு வந்து எங்களுக்கு புறாது. புறாது உங்களுக்கு புறாது சாப்பாட்டுக்கு. இந்த புறாது இங்கேருந்து நீ எவ்வளோ வரும் சைக்கிள் ஓடி கொண்டு போகணும்? நீங்கள் கொட்டிக்கணும் அணிவில் பக்கம் குணிவில் பக்கம் கொண்டு போகணும். கொத்தி மேய்க்கிற விட இதை உங்களுக்கு கண்டை காய கொடுத்து போகிறேன். அப்படியே தூக்கா கொடுக்குறோம். இனி இந்த மஞ்சள் முண்டா வெட்டி துண்டாகணுமோ? கோடாளி கோழாலியெல்லாம் தீட்டி வச்சிருக்கிறதோ? இல்லை தோய போகிறோம். தோய போகிறதா? இது பெரிய மரங்கள் வெட்டுறதுக்காண்டி? இல்லை கொஞ்சம் துண்டு போடுறத சோத்துக்காண்டி. துண்டு போடுறதுக்காண்டி? மற்ற இது கத்தி இப்பிலிப்பியும் இதுவும் தான். இப்பிலிப்பியும் மஞ்சள் முண்டா தான் மற்ற மடிக்க ஒன்றும் போட்டு இதே மாதிரி கண்டு சோக்கார தும்பு தடிக்கும் முளைக்கும். என்ன தும்பு தடிக்கும் போட்டுலாம். மற்ற என்ன பம்பு கொண்டு வரோம் நீங்களோ? ஓ பம் காத்து போகிறோம் ஜாய்க்கு. பரவா கல்லருக்கும் பயப்பட வேண்டிய கிடக்கு. ஐயா வந்து சைக்கிளுக்கெல்லாம் காத்தடிச்சு போட்டு தான் நீ மரங்களை தூக்கி கட்ட போறார். முன்னுக்கு டயர் ஃபுல்லாக போயிட்டு போலடாக்கா. டயர் வைக்கிற விலை இப்போ 3200. டயர் என்ன கேரண்டி போயிட்டு இருந்தால் இன்னும் கை கால இழுத்து போடும். வேலைக்கு படிக்கிறோம் இரண்டாலும் ஜெயிக்குவோம். வேலை சொன்னால் ஐயா வேலை போச்சு வேலை மாட்டேன்னு சொல்லிக்கணும். மேலே கூப்பிட்டா ஆனால் என்ன செய்யற வேலை செய்தே ஆகணும். இப்போ சூழ்நிலை இப்போ வந்து ஐயா வெட்டின விறகெல்லாம் கொண்டு வந்து சைக்கிளில் அடுக்கி கொண்டு இருக்கிறார். இனி தான் கொண்டு போய் ஒரு தூக்கு அண்ட விலையில் அங்கே காலையில் விற்க போகிறார். 1 கிலோ 10 ரூபா ஐயா வேண்டாம். 100 கிலோ ஒரு தூக்கு 100 கிலோ ஒரு தூக்கு 1000 ரூபா ஒரு தூக்கு விற்று ஐயா ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும். அதுவும் அதிகமாக மஞ்சள் முன்னா விறகு தான். ஐயா வந்து கொண்டு போய் கொத்தி இதன்ற அளவுக்கு அவருக்கு உடல்நிலை இயலாதுன்ற படிக்கனால இப்படியே கொண்டே தூக்காகவே விற்கிறான்னு சொல்லி சொல்கிறார். என்ன விறகு கொத்துறதுன்றே தாண்டி நீ சைக்கிளில் கொண்டு ஓடுறதான் பெரிய பிரச்சனை. என்னென்ன மரங்கள் விறகு கிடைக்கும் நம்புறேன்? புளியம்பரம் பூவரசு படிக்கணும். என்ன இப்ப இதுல வெட்டின விறகுகள் எல்லாத்தையும் இந்த மஞ்சள் முண்ணா விறகுகள் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு இப்போ அடுத்ததாக காலைக்கு போகிறார். காலையில் கொண்டு போய் இவ்வளோ அவருக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு தூக்கு விறகுன்றது இது இல்லை. உதவிடைன்னு நிறைய வேணும். ஆனால் இதை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்து தான் திருப்பி மிச்சம் எடுக்க போகிறார். என்ன காரணம்னு கேட்டால் அவருக்கு இருக்கிற நோய் காரணமாக வந்து அவரால் ஒரு தூக்கு விறகையும் அதாவது 1000 கிலோ 100 கிலோ என்ன 100 கிலோ விறகையும் ஒரேடியாக சைக்கிளில் கட்ட முடியாமல் இருக்குது. அதனால் இதை கொண்டு அரைவாசியை கொண்டே இப்போ காலையில் வச்சுட்டு திருப்பி வந்து திருப்பி மிச்சம் வெட்டி ஏற்றி கொண்டே திருப்பி ஒரு தூக்கு விறகாக கொண்டே அங்கே கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது ஆளுக்கு. ஓகே, இன்றைக்கு யூசி ப்ளாக்ஸில் வந்து ஒரு விறகு வெட்டுற ஐயான்ற ஒரு வீடியோ தான் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும், அதே நேரம் ஒரு நல்ல அனுபவமாக இருந்துக்குமான நம்புகிறேன். தொடர்ந்து இப்படியான வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைய ஒரு நான் ஜான்ஸ் கன்றி. இது யூசி ப்ளாக்ஸ்.